வேலூர் மாவட்டத்தில் உள்ள வாலாஜா நகரத்தில் தலித் மக்கள் வாழக்கூடிய அம்பேத்கர் நகர் என்கிற பகுதி உள்ளது. அம்பேத்கர் நகர் பகுதியில் தலித் மக்கள் குடியிருப்பிற்குள் இருக்கிற ஒரு கோவில்தான் ஸ்ரீ படவேட்டம்மன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ படவேட்டம்மன் கோவிலை பொறுத்தவரை அது ரொம்ப சிறிய வடிவத்தில் இருந்தபோதே அந்த கோவிலை பராமரித்தது. அந்த கோவில் இவ்வளவு காலம் இருப்பதற்கான முறையில் ஒரு வழிபாட்டு தலமாக அந்த கோவிலை மாற்றியதும் தொடர்ந்து பராமரித்து வந்ததும் அம்பேத்கர் நகரை சேர்ந்த தலித் மக்கள்தான். ஆனால் சாலைகள் விரிவாக்கப்படுகிற போது கோவிலுக்கு அருகிலே நகரத்தினுடைய பிரதானமான சாலை அமைந்துவிட்ட காரணத்தினால் அதிகமான போக்குவரத்து உள்ள சாலையாக படவேட்டம்மன் ஆலயத்திற்கு எதிரே உள்ள சாலை மாறுகிறது. சாலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோவில் என்கிற முறையில் கோவிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. கோவில் முக்கியத்துவம் பெறுவதை தொடர்ந்து அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள், குறிப்பாக லாரிகள், கோவிலுக்கு அருகிலே நிறுத்தி வைப்பதும் இளைப்பாறுவதும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி அவர்கள் குளிப்பதும் சுத்தம் செய்வதுமான அந்த மாதிரியான பழக்கங்கள் ஏற்பட்ட பிறகு ஒரு அதிகப்படியான வருமானம் தரக்கூடிய கோவிலாக ஸ்ரீ படவேட்டம்மன் கோவில் மாறுகிறது. அப்படி அந்த கோவில் மாறியதற்கு பிறகுதான் அந்த வாலாஜா நகரத்தில் வாழக்கூடிய பல்வேறு தெருக்களில் வாழக்கூடிய தலித் அல்லாதவர்கள் ஒன்று சேர்ந்து நிர்வாக குழுவை உருவாக்கி கொண்டு அந்த நிர்வாக குழுவில் மூலமாக கோவிலை பராமரிப்பதாக சொல்லிக்கொண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வருவாய்த்துறையை கையில் வைத்து கொண்டு நில ஆவணங்களில் அவர்கள் விரும்பியபடி பல மாற்றங்களை செய்து தொடர்ந்து அந்த கோவிலை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு அந்த கோவிலை சுற்றி நாம் பார்க்கிற போது ஏறக்குறைய 20 அடி உயரத்திற்கு 4 அடி அகலத்திற்கு பிரமாண்டமான சுவர்களை கட்டியிருக்கிறார்கள். அரசு புறம்போக்கு இடத்தில் அல்லது அரசு நத்தம் இடத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த சுவர் தலித் மக்களுடைய நடமாட்டத்தை, அவர்களுடைய பிரவேசத்தை தடுப்பதன் மூலமாக இந்த சுவர் கட்டப்பட்டுகிற காரணத்தினால்தான் அந்த சுவரை தீண்டாமை சுவர் என்று அந்த பகுதி மக்கள் அழைக்கிறார்கள். எனக்கு எல்லாம் நான் புதுசு. அப்போ என் மாமியாரெலாம் வருவாங்க, இந்த இடத்துல தான் சாமி கும்பிடுவோம், நாங்களும் வருவோம், சாமி கும்பிடுவோம். எங்களால் முடிஞ்சது கூலக்கில் ஊற்றிட்டு நாங்கள் போவோம். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இங்கே சுற்றி இருக்கிறவங்க தலித் மக்கள் தான். இப்போ தான் இந்த இடத்துல சுற்று சவரி எழுப்பிட்டு நம்ம ஜாதி வரக்கூடாது, நம்ம பரஜாதி வரக்கூடாது, இவனுக்கு வராத மாதிரி சவரி எடுத்துங்க, அவங்க எட்டி கூட பார்க்கக்கூடாது, அந்த அளவுக்கு சவரி எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுனாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தடுத்தினாங்கோ, தடுத்தால் எங்களுக்கு விடலை. போலீஸ் வருது, போலீஸ் பாதுகாப்போட நாங்கள் கட்டுறோம், நீங்கள் மீறி எதனா பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதனா நைட்டுக்குள்ளே என்ன செய்தாலும் செய்வோம் நாங்கள் அப்படிலாம் பேசுனாங்க. பசு தெரியுனாக்கா காம்பவுண்ட் போட மாட்டாங்களா? சர்ச்சில் காம்பவுண்ட் போட மாட்டாங்களா? கோயிலில் மட்டும்தான் காம்பவுண்ட் போடுறாங்களா? அரசாங்க இடத்துக்கு எது எதிர்க்கு இருக்குது வட்ட இது நெடுஞ்சாலைத்துறை அரசாங்கம் பிடிஓ தான் இருக்குது, அங்கெல்லாம் காம்பவுண்டே போடலையா? கோயில் நிலத்தை எப்படி பராமரிக்கணும்? காம்பவுண்ட் போடக்கூடாது. அப்போது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் காம்பவுண்ட் போடுறீங்களா இல்லையா? உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கதவு வைக்கலாம், காம்பவுண்ட் போடலாம், ஆனால் கோயிலுக்கு கதவு வைக்கக்கூடாது, காம்பவுண்ட் போடக்கூடாது. இந்த கோயில் வந்து நேற்று சொல்லி அந்த சமயத்தில் யாருமே இங்கே ஒரு ஈ காக்கா கிடையாது. நாங்கள் தான் விளையாடுவோம், கொள்வோம், எல்லாம் போவோம். இந்த வழி போயிட்டு வந்து இந்த மொத்த இடமும் நாங்கள் தான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தோம். இதை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே 30-40 வருஷத்துக்கு முன்னே இந்த இடத்துல கல் போட்டு பிளாட் போட வந்தாங்க. அது என்ன இடம் வேணும் ஆகிடும். அப்போ நாங்கள் சின்ன பசங்களாக இருக்க சொல்லி இந்த கல் தூக்கி 40 வருஷத்துக்கு முன்னே எங்களுக்கு 18 வயசு 17 வயசு இந்த கல் தூக்கி பிடிங்கி வச்சுருச்சோம். இங்கே தீண்டாமல் சும்மா எல்லாம் வந்து இவங்களே கம்யூனிஸ்ட்காரன் சும்மா இவங்களே ஜாதி மோதல் உருவாக்கத்துக்குன்னே இவங்களே களை போட்டுருக்குறது. இங்கே எல்லாம் இங்கே வந்து கேட்டிங்கன்னா இங்கே இப்போ எல்லாருக்கிட்ட கேட்டிங்கன்னா கூட கோயிலில் எல்லாரும் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. யாரையும் வந்து நாங்கள் நீங்கள் வராதிங்கனாலும் யார் இந்த கோயில் நிர்வாகம் சொல்லி பொதுமக்களும் சொல்ல. இங்கே திருவிழா ஒன்று நடக்குதுன்னு வச்சுங்க, தனிப்பட்ட இங்கே ஒரு ஏரியா சம்மந்தமான திருவிழாலாம் நடக்கிறதில்லை. ஊர் இங்கே நோட்டீஸ் போடும்போதே ஊர் திருவிழா தான் போடுவாங்களே, ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வரணும் தான் போட்டுமே தவிர எல்லாம் அவங்களுக்கு இவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனியெலாம் எதுவுமே நம்ம திருவிழா கொண்டாடுறதில்லை. வருஷம் நான் வந்து 30 வருஷம் ஆகுது. இந்த 30 வருஷமா இந்த படுவட்டம்மன் சாமி நம்ம கோயில் நம்ம ஊரில் வந்ததே கிடையாது. ஒரு கிரகம் எம்மும் இப்போ ரோடு பெருசாக இருக்குது, சில பெருசாக இருக்குது சொன்னாலும் இந்த கிரகம் எம்மும் இருக்கும், அந்த கிரகம் கூட நம்ம ஊருக்கு வந்தது கிடையாது. ஏன் அப்போ எங்களுக்கு ஒதுக்கி தானே வச்சுருக்கிறீங்க, ஒன்றா இருக்கிறீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுவரையிலும் ஒரு கோவிலாக ஒரு சாமியாக ஒரு கிரகமாக வேறு எதுவாக ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க நாங்கள் அதை கண்டு இந்த தான் காரணம், நாங்கள் கண்டுக்காதே விட்டு நாங்கள் கோவிலிருந்து இப்போ எதுவுமே பண்ணதும் கிடையாது. அவங்களே பண்ணுறாங்க, பணத்தை எடுக்கிறாங்க, பணத்தினால அவங்க எல்லாமும் செய்கிறாங்க. பணம் தான் காரணம் சார், முழுக்க முழுக்க இதுதான், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. இந்த வருமானம் இதில் வரலன்னா அவன் என்னான்னு கூட சட்டம் பண்ண மாட்டான்.
ஒப்பமூட்டி ஆடும்போது எங்கள் இடத்துல வந்து உக்காய்னு எங்களை ஆராஜகம் பண்ணுறீங்களா? எங்களுக்கு எதுவும் வேணாங்க, எங்களுக்கு கோவில் முக்கியமாக எங்களுக்கு கோவில் வேணும். இல்லை கவர்மெண்ட் எடுத்துக்கினா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வழி கிடைக்கும், கவர்மெண்ட் எடுக்கட்டும், இவனுங்க எடுக்கக்கூடாது. தீண்டாமைன்றது போய் பிரச்சாரம், கம்யூனிஸ்டுக்காரங்க பண்ணுற வேலை தான் இது. இவ்வளவும் வீட்டோடு இருப்போம், எந்த நேரமும் பஜார் கூட போனோம், அண்ணாச்சி கடை கூட போய் ஒன்று இதுவரையில் நான் வாங்கினதில்லை. எனக்கு இத்தனை வருஷம் ஆகுது, நான் போனதில்லை. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு தைரியம் கொடுத்து பேச வச்சது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது, முக்கியத்துவம் கொடுத்தது, அவங்களால தான் இந்த தெளிவு வந்ததே. இந்த சுவரனுடைய கட்டமைப்பையும் அந்த சுவரனுடைய தோற்றத்தையும் நாம் பார்க்கிற போது அது மிகுந்த ஒரு சாதிய பாகுபாட்டை, சாதிய வன்மத்தை வெளிப்படுத்தக்கூடிய சுவராக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே வாலாஜா நகரத்தைச் சேர்ந்த அனைத்து பகுதி உழைக்கும் மக்களையும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கேட்டுக்கொள்வது, இந்த தீண்டாமையை அவர்களே முன்வந்து கைவிட வேண்டும். மக்கள் மத்தியிலே ஒற்றுமையை உருவாக்குவதற்கும் மனிதநேயத்தை வளர்ப்பதற்கும் அவர்களே முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம்.